ओम सर। राइट। இன்னைக்கு நாங்க பார்க்க போற கண்டினியூவான பட்ஜெட்ல பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பாதிட்ட பொறுத்த வரைக்கும் கடைசி ஏரியா இது. இதுக்கு பிறகு நாங்க பார்க்க போறது மேக்ஸ் ஏரியா பாப்போம், அடுத்த கிளாஸ் பாப்போம். என்னன்னு சொன்னா எதிர்வு கூடுதல் ஃபோர்காஸ்டிங் இருக்கு, ஆனா அது பட்ஜெட்டோட வேலை, பட்ஜெட்டோட சேர்ந்தா கணக்கு வரும். ஆனா நம்ம பட்ஜெட்டுக்கு விட அது மேக்ஸோட சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப தனியா பியூரான மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் பாக்கேக்க இந்த இந்த செக்ஷனோட இந்த பியூரான ஏரியா முடிஞ்சிடும். அங்கால நாங்க வார கிளாஸ்ல பார்க்க போறது மேக்ஸ். வார கிளாஸ் அது சின்ன ஒரு குட்டி ஏரியா. வார கிளாஸோட இந்த பட்ஜெட்டிங் என்ற பாடம் பாதிடல் என்ற பாடம் நிறைவு பெற்றப்படும். இன்றைக்கு நாங்க பார்க்க போற கடைசி ஏரியா ஆபரேட்டிங் ஸ்டேட்மெண்ட். செயற்பாட்டு கூற்றுகள் அல்லது தொழிற்பாட்டு கூற்றுகள் சொல்லுவோம். செயற்பாட்டு கூற்றுக்கள் அல்லது தொழிற்பாட்டு கூற்றுக்கள் என்று இங்க சொல்லப்படும். இதுல என்ன விஷயம் உங்களுக்கு இருக்குன்னா, பிள்ளைகள் பிளெக்சிபிள் பட்ஜெட் இருக்க போகுது. நாங்க ஆபரேட்டிங் ஸ்டேட்மெண்ட் என்ன படிக்க போறோம்னு சொன்னா நெகிழ்வு பாதிட்ட பற்றி படிப்போம். இப்ப நாங்க செயற்பாடு கூற்று அல்லது தொழிற்பாடு கூட்ட பொறுத்த வரைக்கும் நாங்க பிரதானமாக என்ன படிப்போம் என்றா, பிள்ளைகள் நெகிழ்வு பாதிட்டை பற்றி படிப்போம். சோ நாங்க இங்க யாரை பற்றி படிக்க போறோம், ஹெடிங் போடுங்க பிளெக்ஸ் பட்ஜெட் நெகிழ்வு பாதிடு. flexible budget support management for a valid and practical comparison, right? இப்ப இத பத்தி நாங்க என்ன பாக்குறதுக்கு முதல் பிள்ளைகள், இப்ப இதுக்கு முன்னுக்கு நாங்க ஒரு பாடம் படிச்சு கம்ப்ளீட் பண்ணிருங்க நாங்க, அதாவது ஐபிஎம் எங்களுடைய நேரடி கிளாஸ்ல பிசிக்கல் கிளாஸ் பத்தி நாங்க படிச்ச விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் வேரியன்ஸ் ஒரு பாடம் படிச்சாங்க, படிச்சு அதுல பிராக்டிஸ் கொஸ்டின் தந்திருந்தாங்க வேரியன்ஸ். முரண்டல் என்ற பாடம் நாங்க படிச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும். சில பிள்ளைகள் முரண்டல் என்ற பாடம் நாங்க படிச்சிருந்தாங்க. இப்ப இந்த ரெண்டாவது பேண்டமிக் கோவிட் 19 வர்றதுக்கு முதல் நாங்க படிச்ச விஷயம் இல்லையா முரண்டல். சோ இந்த முரண்டல் திருப்பி எங்க லிங்க் பண்ண போற போகுது பிள்ளைகள், இந்த பட்ஜெட்ல வந்து லிங்க் பண்ண போற போகுது. எந்த பட்ஜெட்ல, இந்த பிளெக்ஸ் பட்ஜெட்ல வந்து திருப்பி லிங்க் பண்ண போற போகுது. இந்த முரண்டல் என்றவர் வந்து பிள்ளைகள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும், திருப்பி நாம படிக்க போற இந்த நெகிழ்வு பாதீடு அல்லது பிளக்ஸ் பட்ஜெட் என்ற விஷயத்துல வந்து லிங்க் பண்ண பட போறேன். என்னென்ன பிள்ளைகள் இந்த செயற்பாட்டு கூற்று ஆபரேட்டிங் ஸ்டேட்மெண்ட் என்னென்ன பிள்ளைகள் பாருங்க. இப்ப நாம பட்ஜெட் போட்டுவோம். இப்ப இப்போ நாம முன்னுக்கெல்லாம் படிச்சிருக்க மாதிரி பிள்ளைகள் பட்ஜெட்ல என்னென்ன வகையில பட்ஜெட் இருக்கும் எல்லாம் படிச்சிருக்கோம், என்னென்ன வகையான பட்ஜெட் படிச்சிருக்கலாம் பிள்ளைகள். என்ன வகையான பட்ஜெட் படிச்சிருக்கோம் அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா, என்ன வகையான பட்ஜெட் படிச்சிருக்கோம், யாராவது ஒரு ஆள் ஆபரேஷனல் பட்ஜெட் படிச்சிருக்கோம் இல்லையா பிள்ளைகள். ஆபரேஷனல் பட்ஜெட் படிச்சிருந்தாலே பிள்ளைகள், ஃபங்க்ஷனல் பட்ஜெட் படிச்சிருந்தாலே பிள்ளைகள், ஃபங்க்ஷனல் பட்ஜெட்ல என்ன விஷயம் வர போகுது பிள்ளைகள், சேல்ஸ் பட்ஜெட்ல இருந்து ஓவர்ஹெட் பட்ஜெட் வரைக்கும் படிச்சிருக்கோம். பிறகு கேஷ் பட்ஜெட் படிச்சிருக்காங்க இல்லையா, இதை விட பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் மெத்தட் சொல்லி கொஞ்சம் தனியாக படிச்சிருக்காங்க. டாப் டவுன் பட்ஜெட்டிங், பாட்டம் அப் பட்ஜெட்டிங், என்ன மேல இருந்து கீழானது, கீழ இருந்து மேலானது, அதே மாதிரி இன்க்ரிமெண்டல் பட்ஜெட்டிங் அதிகரிக்கும் பாதிடல், அதே மாதிரி ஜீரோ பேஸ் பட்ஜெட்டிங் பூஜ்ஜிய பாதிடல், அதே மாதிரி ஆக்டிவிட்டி பேஸ் பட்ஜெட்டிங் செயற்பாட்டை அடிப்படையாக கொண்ட பாதிடல் என்றெல்லாம் நாங்க முன்னோக்க படிச்சிட்டோம். அப்படி நாங்க பட்ஜெட் என்ன கூட படிச்சிருக்கோம், என்ன பட்ஜெட் என்ன பிள்ளைகள், நிகழ்காலத்துல எதிர்காலத்திற்கான எங்களுடைய திட்டமிடப்பட்ட வருமானங்கள், திட்டமிடப்பட்ட செலவீனங்கள் மற்றும் ஏனைய திட்டமிடப்பட்ட விதிப்புடையங்களை கொண்டு நாங்க தயாரிக்கிறமாக இருந்தால் அது பட்ஜெட் இல்லையா. பிரசன்ட்ல இருந்து நாங்க ஃபியூச்சர்ல வரக்கூடிய எங்களுடைய ரெவென்யூ, அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர், அதே மாதிரி கேஷ் ஃப்ளோஸ் இந்த அதர் ஃபேக்டர்ஸ் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வந்த பிள்ளைகள் அந்த பட்ஜெட் எடுத்து சொல்லப்படும் இல்லையா. அப்ப நாங்க இன்றைக்கு நிகழ்காலத்தில் நிற்கிற பிள்ளைகள், நாங்க எதிர்காலத்திற்காக ஒரு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண போற மாட்டோம். உதாரணத்துக்கு இப்ப நாங்க 2020ல நிக்கிறோம் பிள்ளைகள், 2020ல நிக்கிறோம். இப்ப நாங்க 2021க்கு பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண போற மாட்டோம் பிள்ளைகள், பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணிடும். பிறகு 2021க்குள்ள ஆக்சுவலான பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிப்போம். எப்படி
ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முடியக்க நான் ஆல்ரெடி ஒரு பட்ஜெட் போட்டிருப்பான் பிள்ளைகள். உதாரணத்துக்கு பார்த்தோம் சொன்னால் நான் வந்து ஒரு ஓவர் ஹெட்ஸுக்கு பட்ஜெட் போடுறீங்களே, நான் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணாம் ஆண்டுக்காக ஓவர் ஹெட்ஸுக்கு போட்டிருக்கேன் பிள்ளைகள் பட்ஜெட் வந்து 10 மில்லியன் போட்டிருக்கணும் வை. அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முடிஞ்ச அப்புறம் எனக்கு ஆக்சுவல் ரிசல்ட் தெரியும். நான் பட்ஜெட் போட்டிருக்கேன் பிள்ளைகள், முடிஞ்ச அப்புறம் எனக்கு தெரியும் ஆக்சுவல் ரிசல்ட் எனக்கு வருது 12 மில்லியன் வருது பிள்ளைகள். இதுல நான் யாரை கண்டுபிடிக்காம கண்டுபிடிக்கலாம், எப்படி வேரியன்ஸ் கண்டுபிடிக்கலாம், நான் எதிர்பார்த்தது 10 மில்லியன் எனக்கு வந்தது 12 மில்லியன், இதை எக்ஸ்பென்ஸ் எப்படியா 2 மில்லியன் எனக்கு என்ன பிள்ளைகள் பாதகமான பொறுப்புகள் வந்து எனக்கு கிடைக்க பெற்றிருக்கு என்று கண்டுபிடிக்கலாம். இதுதான் பிள்ளைகள் இந்த நெகிழ்வு பாதீடு. அப்ப உங்களுக்கு அந்த நெகிழ்வு பாதீடு என்னன்னா, நாம தயாரித்த பாதீட்டுக்கும் பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் வேரியேஷன், அதாவது வேரியன்ஸ் முரண்பாட்டை அல்லது முரணை நாம கண்டுபிடிக்க போறது தான் என்னவாக இருக்க போகுது பிள்ளைகள், இந்த நெகிழ்வு பாதீடு. அதை தான் நாங்க ஆபரேட்டிங் ஸ்டேட்மெண்ட்ல படிக்க போறோம் பிள்ளைகள். அந்த வகையில் நாங்க டியூட்டுக்கு வருவோம் பிள்ளைகள். பாருங்க ஃபிளெக்ஸ் பட்ஜெட், இது தமிழ் மீடியக்கார தமிழ் மீடியா டியூட்டில் இருக்கு பார்க்கலாம். ஃபிளெக்ஸ் பட்ஜெட் சப்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் வேலிட் அண்ட் ப்ராக்டிகல் கம்பாரிசன். ஃபிளெக்ஸ் பட்ஜெட் கேன் பி ஐடென்டிஃபை அஸ் அ கண்ட்ரோலிங் பட்ஜெட் ப்ரிப்பேர் ஃபார் த டூ ஓ மோ ஆக்டிவிட்டி லெவல். திஸ் இஸ் அண்ட் ஓல்டர் நேட்டிவ் பட்ஜெட் அக்ரிகேஷன்ஸ் ஆஃப் ஃபோர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பெக்டட் ஆக்டிவிட்டி லெவல். Flexible budget is also known as the dynamic budget or expense control budget. அப்போ இப்படி மறுபேரில் கேட்டாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள், த ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் திஸ் இஸ் ஆர்கனைசேஷன்ஸ் குயிக்லி சேஞ்சிங் மேனர் ஓ அண்ட் இட் இஸ் நெவர் கன்ஸ்டன்ட் நேச்சர். இட் ப்ரொவைட்ஸ் அ ட்ரூத் வித் அண்ட் பேஸ் ஃபார் த கம்பாரிசன் பிகாஸ் இட் ஆட்டோமேட்டிக்கலி அடாப்ட் ஃபார் ஆக்சுவல் லெவல் ஆஃப் சேஞ்ச். இப்போ நான் சொன்னதான் மத்தியா போட்டு பிள்ளைகள், a task to be done before preparing a flexible budget is identifying which variable and which cost are fixed. இதா முக்கியமானது பிள்ளைகள். இப்ப நாம இந்த நெகிழ்வு பாதீட்டை தயாரிக்கிறதுக்கு முதல் பிள்ளைகள் எங்களுக்கு என்னென்ன இருக்க போற டாஸ்க் என்ன பார்த்தோம் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் காஸ்ட் கிளாசிபிகேஷன் நாங்க இங்க படிப்போம் பிள்ளைகள். நான் உங்களுக்கு நோபலா சொல்லி இருக்கேன், திருப்பி உங்களுக்கு காஸ்ட் அக்கவுண்டிங் பேஜ் படிப்பு உங்களுக்கு முக்கிய பாடம் கிரிய வகைப்படுத்தல் பார்க்க பிள்ளைகள். கிரியத்தை நாங்க கணக்க வகையில வகைப்படுத்தலாம். அதுல முதலாவது நாங்க பார்த்தோம்னா பிள்ளைகள் ஆன் நேச்சர் அல்லது ஆன் பிஹேவியர், நேச்சர் அப்படின்னு பிஹேவியர் பார்த்தோம்னா நடத்தை அடிப்படையில் வகைப்படுத்திய பிள்ளைகள். இதை நாங்க ரெண்டாவது எடுக்கலாம், ஒன்று என்னன்னு பார்த்தா பிஹேவியர் நடத்தை அடிப்படையில் வகைப்படுத்திய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா சொன்னா ஒன்று பிக்ஸ்ட் சொல்லலாம் நிலையானது, மற்றது பிள்ளைகள் வேரியபிள் மாறும் என்று சொல்லலாம். எங்களுக்கு இந்த நெகிழ்வு பாதீட்டை தயாரிக்க எங்களுக்கு இருக்க ஒரு டாஸ்க் என்னன்னா, என்னென்ன வகையான செலவுகள் வந்து பார்த்தா நிலையான செலவாயிருக்கும் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஆயிருக்கும், என்னென்ன வகையான காஸ்ட்கள் வந்து வேரியபிள் காஸ்ட் ஆயிருக்கும் என்றால் எங்களோட டாஸ்க். இப்ப ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள், நாங்க நெகிழ்வு பாதீட்டை தயாரிக்க நாங்க முதலாவது டாஸ்க் எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு சொன்னா என்னென்ன செலவுகள் நிலையான செலவுகள், என்னென்ன செலவுகள் மாறும் செலவுகள் என்றுதான் பிள்ளைகள் எங்களுடைய முதலாவது டாஸ்கா இருக்க போகுது. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ஓண்டுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் மாறுபடும் பிள்ளைகள், நான் கணக்கு செய்து காட்டுவேன். வேரியபிள் காஸ்ட் ஷுட் பி அட்ஜஸ்டட் டு தி ரிலவன்ட் ஆக்டிவிட்டி லெவல் அண்ட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் ஷுட் நாட் பி சேஞ்ச் ரெகார்ட்லெஸ் ஆஃப் தி ஆக்டிவிட்டி லெவல். பிள்ளைகள் வேரியபிள் என்றதன் ஆக்டிவிட்டி லெவல் சேஞ்ச் ஆகிக்கு அதுக்கும் சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருந்தால் வேரியபிள் கொஸ்டின் சொல்லும் மாறும் செலவுன்னு சொல்லும். ஃபிக்ஸ் காஸ்ட் என்ற பிள்ளைகள் ஆக்டிவிட்டி லெவல் என்னதான் சேஞ்ச் ஆனாலும் காஸ்ட் வந்து செய்யாத பிள்ளைகள் மாறாமல் இருந்தால் அதை நாங்கள் ஃபிக்ஸ் காஸ்ட்னு சொல்லுவோம், அது ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஸோ இப்போ நாங்கள் இந்த ஃபார்மேட்டுக்கு வர போகிறோம் பிள்ளைகள், இதுதான் முக்கியமான விஷயம். பாருங்க ஒரு ஃபிளெக்ஸ் பட்ஜெட் ஃபார்மேட்ஸ் எப்படி இருக்க போறேன் பாருங்க பிள்ளைகள். இப்போ நான் இதில் அது வேரியபிள் காஸ்ட் ஓடுறதுக்கு வந்துருக்கேன் பாருங்க பிள்ளைகள். இப்போ இவர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் ஒரு வேரியபிள் காஸ்ட் டிரெக்ட் மெட்டீரியல் இல்லையா, அப்போ டிரெக்ட் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் வேரியபிள் காஸ்ட். அதே மாதிரி அடுத்து வந்து டிரெக்ட் லேபர், இவர் உங்களுக்கு என்ன காஸ்ட்டாக இருக்க போகிற பிள்ளைகள் ஒரு வேரியபிள் காஸ்ட்டாக இருக்க போகிறேன். அதே மாதிரி வேரியபிள் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட், இவர் உங்களுக்கு என்ன இருக்க போகிற பிள்ளைகள் வேரியபிள் காஸ்ட்டாக இருக்க போகிறேன் பாருங்க. அப்போ அந்த ஓவர்ஹெட்டுக்கு தாரேன்
இதுக்கு கீழ பாருங்க இந்த மூணும் என்னமா இருக்க போகுது பாருங்க பிள்ளைகள் இந்த நான் கிரீன்ல காட்டிருக்கேன் பாருங்க ஃபிக்ஸ் காஸ்ட் அப்ப வேரியபிள் காஸ்ட் வந்தா அதுக்கு தனி அக்கவுண்டிங் ட்ரீட்மென்ட் வரும் பிள்ளைகள் ஃபிக்ஸ் காஸ்ட் வந்தா அதுக்கு தனி அக்கவுண்டிங் ட்ரீட்மென்ட் வரும் ரெண்டும் சேர்த்து தான் நாங்க என்ன பட்ஜெட் தயாரிக்க போறோம் பிள்ளைகள் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் நெகிழ்வு பாதீடு தயாரிக்க போறோம் சோ அப்ப இதுல பாருங்க ஓனர் முதல் வேரியபிள் கீழே ஃபிக்ஸ் அந்த ஓனரை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் அப்ப இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் பார்த்தா பிள்ளைகள் பாருங்க முதலாவது பார்த்தா ஒரிஜினல் பட்ஜெட் வரப்போகுது மூலப்பாதீடு வரும் பிள்ளைகள் முதலாவது முதலாவது என்ன வரப்போகுது பிள்ளைகள் உங்களுக்கு மூலப்பாதீடு ரெண்டாவது காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ பர் யூனிட் இப்ப அலகொண்டிக்கான வரகாஜுலாங்க படுத்தும் பிள்ளைகள் நீங்க ஃபார்மட்ட பார்த்தா சரி அலகொண்டிக்கான வருமானம் அல்லது கிரயம் வரப்போகுது பிள்ளைகள் அடுத்தது பிளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் ஆக்சுவல் யூனிட் ரெண்டும் கரெக்டா சொல்றேன் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் எப்பயுமே நான் ஆக்சுவல் யூனிட்ஸ் தான் செய்வோம் பிள்ளைகள் இப்போ ஆக்சுவல் பிறகு வேரியன்ஸ் யாருக்கு இடையில வேரியன்ஸ் நாங்கள் கம்பேர் கம்பாரிசன் செய்ய மாட்டா பிள்ளைகள் ஞாபகம் வேரியன்ஸ்ன்றது இத ரெண்டு பேருக்கு முறையிலான கம்பாரிசன் வேரியன்ஸ்ன்றது யாருக்கு இடையிலான கம்பாரிசன் பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் ஆக்சுவலுக்கு ஆக்சுவலுக்கும் இடையிலான கம்பாரிசன் தான் பிள்ளைகள் இங்க வேரியன்ஸ் தான் வருவார் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட்டுக்கும் அதாவது ஆக்சுவலுக்கும் இடையிலான சொல்லுங்க நல்ல உருப்படிகள் மூலப்பாதீடு நான் கணக்குல செய்து காட்டுவேன் அடுத்தது மூன்றாவது பாத்தீங்கன்னா காஸ்ட் ஓ ரெவென்யூ பர் யூனிட் அலகொன்றிற்கான வருமானம் அல்லது கிரயம் என்ற விஷயம் பிறப்பும் நாலாவது கோலம் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் பிளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் ஆக்சுவல் யூனிட் உண்மையான அலகுகளுக்கான நெகிழ்வு பாதீடு என்று வரும் ஐந்தாவது ஆக்சுவல் உண்மை வரும் ஆறாவது வேரியன்ஸ் என்று பிறப்பும் மூலங்கள் பிறப்பும் பிறகு பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்குமே கணக்கில் வச்சுக்கொள்ளப்படுத்துவேன் என்ன ஓடல் எலிமெண்ட்ஸ் வருமெண்டா முதல் வேரியபிள் எலிமெண்ட்ஸ் வரும் வேரியபிள் காஸ்ட் வரும் முதலாம் ஞாபகம் வரும் முதலாவது மேல் என்ன வர போகிற மாறும் உருப்படிகள் வரும் அதுக்கு கீழே ஃபிக்ஸ்ட் வரும் அதான் பாருங்க மாறும் நான் உங்களுக்கு மஞ்சள் காட்டியிருக்கேன் பாருங்க பிள்ளைகள் ஃபிக்ஸ்ட் வந்து பச்சையில காட்டியிருக்கேன் கிரீன்ல காட்டியிருக்கேன் இல்லையா ஜெலோலையும் கிரீன்லையும் காட்டப்பட்டிருக்கு வேரியபிள் வந்து நான் கிரீனா போட என்ன வித்தியாசம் கடை எப்படி நான் காட்டணும் இல்லை அதை வித்தியாசப்படுத்தணும் தாண்டி அப்படி போட்டு காட்டியிருக்கேன் பிள்ளைகள் இப்ப இதை நான் ஒரு கணக்குல செய்து காட்டணும் உங்களுக்கு இதுல வச்சு நான் கணக்கு செய்து காட்டுறேன் பாருங்க உங்க எல்லாரும் கணக்கு இருக்குதானே அப்படி வாங்க இந்த ஸ்டெப்ஸுக்கு போறதுக்கு முதல் நாங்க கணக்கு கொடுக்க வருவோம் அட்வான்டேஜ் போய் நாங்க பார்ப்போமா கொஸ்டின் எல்லாரும் இருக்கும் சோ இந்த கொஸ்டின்ஸ் வாசிங்க பிள்ளைகள் எல்லாரும் இருக்கும் நினைக்கிறேன் பி கியூ ஆர் மேனுஃபேக்சரர்ஸ் கார்பேஜ் பேக் பட்ஜெட் சேல்ஸ் ஃபார் த இயர் 2000 ஆஸ் 10 மில்லியன் பேக் at 5 rupees per each அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்ப நான் போர்டுல கீறி காட்டுறேன் பாருங்க இதே விஷயத்தை செய்து காட்டுறேன் நீங்களும் ஃபார்மட் அடிங்க பிள்ளைகள் நீங்க பாருங்க ஃபார்மட் அடிங்க பிள்ளைகள் நான் இந்த கணக்கு செய்து காட்டுறேன் உங்களை ஃபார்மட் அடிக்க டைம் தான் அடிங்க ஃபார்மட்டை பார்த்துக்கோ அடிக்காக
நான் ஃபார்வர்ட் அடிச்சு நம்பளைகள் நீங்களும் அடிச்சிருப்பீங்க நம்பன் திருப்பி சொல்ல பாருங்க எலிமெண்ட் உருப்படிகள் ஒரிஜினல் பட்ஜெட் மூலப்பாதீடு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ பர் யூனிட் அலகொன்பிற்கான கிரியம் அல்லது வருமானம் அந்த ஃபிளெக்ஸ் பட்ஜெட் நெகிழ்வு பாதீடு அது என்ன ஃபுல்லா இருக்குடா ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் ஃபார் ஆக்சுவல் யூனிட்ஸ் அந்த வரும் இல்லீங்களா உண்மை அலகுகளுக்கான நெகிழ்வு பாதீடு ரெண்டு வேணா ஷார்ட்டா போறோம் ஃபிளெக்ஸ் பட்ஜெட் ரெண்டு போறோம் ஆக்சுவல் உண்மை கடைசி வேரியன்ஸ் என்ன பிள்ளைகள் முரண்கள் வரப்போ சரியா இனி நாங்க ஸ்டெப்ஸ் பார்த்துக்கிட்டு இந்த கணக்குக்குள்ள மூவ் பண்ணுவோம் பிள்ளைகள் சரியானே பாருங்க முதல்ல ஸ்டெப்ஸ் பாப்போம் நாம எப்படி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ண ஸ்டெப் பார்த்தோம்னா டிசைட் தி காஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் ஈச் காஸ்ட் எலிமெண்ட் இன்குளூடிங் இன் தி பட்ஜெட் வேரியபிள் செமி வேரியபிள் ஆர் ஃபிக்ஸ்ட் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இப்ப காஸ்ட் வந்து நாங்க பார்த்தோம்னா பிள்ளைகள் வேரியபிள்னு சொல்லலாம் இல்லையா உற்பத்தியின மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றம் அடைய கூடிய வந்து நாங்க மாறும் செலவுன்னு சொல்லுவோம் வேரியபிள் சொல்லும் இது செமி வேரியபிள் காஸ்ட் இதோ ஒரு நான் உங்களுக்கு படிப்பிச்சு நான் வேக படிச்சு ஒரு லெவல் வரைக்கும் பிள்ளைகள் பாத்துக்கிட்டோம்னா என்ன நடக்க போகுது ஃபிக்ஸ்டா இருக்கலாம் பிறகு வேரியபிளா போல மாறலாம் அல்லது ஒரு லெவல் வரைக்கும் வேரியபிளா வந்து பிள்ளைகள் பிறகு ஃபிக்ஸ்டா ஆகும் ஏதோ ஒன்றுல வந்து பிள்ளைகள் ஃபிக்ஸ்டும் வேரியபிளும் சேர்ந்து வருமாக இருந்தால் அது என்ன வேரியபிள் காஸ்ட் நாங்க சொல்லுவோம் செமி வேரியபிள் காஸ்ட் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுடைய டெலிபோன் பில் நீங்க ஒரு பேக்கேஜ் எடுத்து வச்சிருப்பீங்களா இந்த போஸ்ட் பேட் பேக்கேஜ் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 மினிட்ஸ் பேக்கேஜ்னா 1000 மினிட்ஸ்க்கு 450 அதுக்கு பிறகு கூடும் அதே மாதிரி வீட்டு எலக்ட்ரிசிட்டி பில் என்ன பண்ணுங்க ஒரு முதல் 90 மினிட்ஸ்க்கு இவ்வளவு பிறகு இவ்வளவு அதே மாதிரி டெலிபோன் பில் பாவிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு பேசிக்கான கட்டணம் ஒன்று இருக்கா இல்லையா பிள்ளைகள் அப்ப இதெல்லாம் வந்து என்ன வரப்போ செமி வேரியபிள் காஸ்ட் டபுள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப காஸ்ட் வந்து பிள்ளைகள் மூட் அப்ப ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க இதுல போட்டு வரேன் பாருங்க வேரியபிள் முன்னுக்கு வரல வேரியபிள் இவருக்கு கீழே செமி வேரியபிள் வருங்க என்ன மாறும் செலவு மேல வருவதுக்குள்ள ஓடுறதுக்கு அதுக்கு கீழே அரைப்பகுதி மாறும் செலவு வரும் இதுக்கு கீழே பிக்ஸ்டு வருங்க நிலையானது வருங்க செலவு என்ன பட்டியல இதுக்கு மேல வருமானம் ஏதாவது இருந்தால் வருமானம் கொடுத்தால் செலவுகள் கீழே வரும் அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும் இப்ப செலவு வந்தா பிள்ளைகள் மாறும் செலவு அதுக்கு கீழே அரைப்பகுதி மாறும் செலவு அதுக்கு கீழே நிலையான செலவு இந்த ஓடலை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகள் சரிதானே இப்ப என்ன எக்ஸாம்பிள் பண்ண வந்து உங்களுக்கு புலப்புவான் அப்ப நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் காஸ்ட் பேட்டர்ன் உங்களுக்கு கிளியரா தெரியும் எந்த செலவு வந்து மாறும் செலவு என்ன செலவு நிலையான செலவு என்ன செலவு அரைப்பகுதி மாறும் செலவு அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும் சரிதானே முதல்ல ஆஸ்கே இரண்டாவது decide the activity level that the budget should be prepared it can be either production unit or machine hour or labor hour or any other இப்ப உங்களுக்கு activity level தெரியும் உங்களுக்கு நாம budget பாதியில வந்து எந்த லெவலுக்கு prepare பண்ணப்போம் உதாரணத்துக்கு அது வந்து production unit ஆ இருக்கலாம் உற்பத்தி அலகா இருக்கலாம் அல்லது machine hour ஆ இருக்கலாம் அல்லது labor hour நாம OR calculation எடுக்கிற ஏதாவது ஒன்றா இருக்கலாம் அப்ப அவர் என்னென்ன விஷயத்தை உங்களுக்கு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும் உங்களுக்கு வேண்டாம் மூன்றாவது prepare the budget by relating cost of each level ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பிள்ளைகள் நாங்க என்ன செய்ய போறோம் பிள்ளைகள் பட்ஜெட் prepare பண்ண போறோம் சரியான பிள்ளைகள் சோ இப்போ நாங்க கணக்குல வச்சு நாங்க பிளான் பண்ணிட்டோம் உங்களுக்கு சோ கணக்கு பாப்போம் பிள்ளைகள் பாருங்க PQR manufacturers garbage bag budgeted sales for the year 2000 as 10 million bag right at 5 rupees per each variable cost per one unit 2 rupees or other cost fixed and 10 million per annum actual sales for the year 12 million and variable cost selling sales price of fixed cost as equal to the budget right or chinna kanak சரியான பிள்ளைகள் இப்ப நான் செய்து காட்ட பாருங்க இப்ப உங்களுக்கு வந்து முதலாவது ஸ்டெப் உங்களுக்கு என்ன தெரியும் பிள்ளைகள் வேரியபிள் காஸ்ட் பிக்ஸ் காஸ்ட் தெரியும் தந்திருக்கலாம் எங்களுக்கு என்ன தந்திருக்கலாம் பாருங்க வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு வரும் பிள்ளைகள் எவ்வளவு சொல்லியிருக்கான் 12 மில்லியன் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் 2 2 ரூபா அதே மாதிரி பிக்ஸ் காஸ்ட் 10 ரூபாய் எங்க தெரியும் வேரியபிள் காஸ்ட் வந்து அளவுக்கு தான் இருக்க போது பிள்ளைகள் அது அளவுக்கு 2 ரூபாயா பிக்ஸ் காஸ்ட் எவ்வளவு வர போது பிள்ளைகள் 10 மில்லியனாம் வருடாந்தம் அதே மாதிரி எங்களுக்கு பிள்ளைகள் ரெண்டாவது ஸ்டெப் உங்களுக்கு தெரியும் என்ன லெவல் பட்ஜெட்டுக்கு நாங்க யார் எடுக்க போறோம் நீங்க என்ன தரப்பு தரப்பட்டு உங்களுக்கு சேல்ஸ் குவாண்டிட்டி தரப்பட்டிருக்கு எவ்வளவு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள் 10 மில்லியன் பேக்ஸ் எடுத்து தரப்பட்டிருக்கு அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் அப்ப ஒரிஜினல் பட்ஜெட் வந்து எவ்வளவுக்கு பார்க்க போறோம்
டென் மில்லியன் பேட்ஸுக்கு பார்க்க போறோம். அப்ப இங்க எவ்வளவு பேட்ஸ் இருக்க போற பிள்ளைகள்? 10 மில்லியன். அப்ப எங்களுக்கு இன்வென்ட்ரியை பற்றி ஒட்டுமே கலைக்காதபடியா நான் ப்ரொடியூஸ் பண்ணது அவ்வளவும் என்ன செய்துட்டேன் பிள்ளைகள்? சேல்ஸ் பண்ணிட்டு ரெண்டு எடுத்துக்கொள்ளும். இப்ப உங்களுக்கு ஸ்டாக் தந்திருந்தா ஆல்ரெடி நாங்க ஃபங்க்ஷனல் பட்ஜெட் படிச்சுனா சேல்ஸ் குவாண்டிட்டி தந்து ஸ்டாக் தந்தா ப்ரொடக்ஷனை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? இப்ப சேல்ஸ் குவாண்டிட்டி தந்து ஸ்டாக்கும் தந்தா சேல்ஸ் குவாண்டிட்டி வந்து சேல்ஸ் பட்ஜெட் சேல்ஸுக்குரிய வேரியன்ஸை கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கும். நாங்க அதுல இருந்து யாரை கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மேட்டர் காஸ்ட் வேலை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுக்கு ப்ரொடக்ஷன் தேவை. அப்ப ஞாபகம் வச்சுக்கணும் பிள்ளைகள், சேல்ஸ் குவாண்டிட்டியும் ப்ரொடக்ஷன் குவாண்டிட்டியும் தரப்படுமாக இருந்தால் சேல்ஸ் குவாண்டிட்டியால யார் அட்ஜஸ்ட் பண்ணப்படுவாங்க? சேல்ஸ் ரிவென்யூ மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணப்படும். ப்ரொடக்ஷன் குவாண்டிட்டியால தான் காஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணப்படும். பிள்ளைகள் உங்களுக்கு வந்து விற்பனை அலகு வந்து உற்பத்தி அலகும் தரப்படுமாக இருந்தால் விற்பனை அலகு தனியே விற்பனை வருமானத்தை சீராக்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தும். மாறாக உற்பத்தி அழகு வந்து பிள்ளைகள் உங்களுடைய கிரியத்தை நீங்கள் சீராக்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளும். மாறி உங்களுக்கு ஸ்டாக்கை பற்றி ஒண்ணுமே கிடைக்கல, ப்ரொடக்ஷனை பற்றி ஒண்ணுமே கிடைக்கல, தெரிய சேல்ஸ் குவாண்டிட்டி தான் தந்திருக்கலான்டா நீங்களே அசியூம் பண்ணிக்கொள்வீங்க. சேல்ஸ் குவாண்டிட்டியும் ப்ரொடக்ஷன் குவாண்டிட்டியும் எப்படி இருக்க போகுது பிள்ளைகள்? ஈக்குவலாக இருக்க போகுதுன்னு நீங்க அசியூம் பண்ணிக்கொள்வீங்க. சரி, இந்த கணக்கு வந்தோம்டா பிள்ளைகள், உங்களுக்கு பட்ஜெட் சேல்ஸ் குவாண்டிட்டி 10 மில்லியன், actual sales quantity mangal theriyum avanga solla pattirukku pillegal 12 million bags. So actual nu vandha paathinga enna evlo bags thara podu pillegal 12 million bags thara podu seriya pillegal actual nu mangal evlo podu pillegal 12 million bags thara vandirukkaan illa idhe 12 million bags ka actual quantity da ennayum varukaraga flex budget ku varuga adha nu full day flex budget for actual units thara evlo podu pillegal agave ingey evlo thara podaringa bags என்ன ஏதோ ஒன்று உங்களுக்கு தராம விடுவான், அதை நீங்க கண்டுபிடிக்கும். இப்ப பிளக்ஸ் பட்ஜெட் எப்படி நாங்க கண்டுபிடிக்கலாம் என்ற ஞாபகம் வச்சு கொள்ளணும் பிள்ளைகள். இதான் எங்களுக்குரிய ஃபார்முலா, பிளக்ஸ் பட்ஜெட் நிகழ்வு பாதையுடைய ஃபார்முலா என்னன்னா, காஸ்ட் ஓ ரிவென்யூ பர் யூனிட், காஸ்ட் ஓ ரிவென்யூ பர் யூனிட் அலகொன்றிற்கான கிடையம் அல்லது வருமானம், காஸ்ட் ஓ ரிவென்யூ பர் யூனிட் இன்டு தர actual quantity உண்மை அலகுகள் அறுபது மில்லியன் போறோம். Actual sales units, 12 million. அதே மாதிரி எவ்வளவு வர போகுது பிள்ளைகள்? சேல்ஸ் வேரியபிள் காஸ்ட், சேல்ஸ் பிரைஸ் டோட்டல் ஃபிக்ஸ் காஸ்டா ஈக்குவல் டு த பட்ஜெட். அது பத்தி ஈக்குவலா பட்ஜெட் இருக்க போகுது பிள்ளைகள். இப்ப வெறும் 60 தான், அப்ப இங்க வேரியன்ஸ் வரா, இதை ஈக்குவல் டு பட்ஜெட் சொல்றோம் தானே பிள்ளைகள். பட்ஜெட்டுக்கு ஈக்குவலா இருக்க போனா வேரியன்ஸ் வரா. வேரியன்ஸ் என்றது ஃபிளக்ஸ் பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் இடையிலான வித்தியாசம். வேரியன்ஸ் என்ன இருக்க போகுது பிள்ளைகள்? நெகிழ்வு பாதீட்டிற்கும் உண்மைக்கும் இடையிலான வேறுபாடு. ஏதாவது மாறி இருந்தால் தான் வேரியன்ஸ் வரும் பிள்ளைகள் இல்லையா? அடுத்தது வேரியபிள் காஸ்ட் வந்திருக்கான் இல்லையா? மாறும் செலவு எவ்வளவு பார்ப்போம் பிள்ளைகள். அதை கொண்டு தந்திருப்பாங்க இல்லையா? எவ்வளவு மாறும் செலவு வர போற? 2 ரூபாயாம் பிள்ளைகள்.
இப்ப இங்கேயும் வேரியன்ஸ் வேற இல்லை. ஏன்னா அவன் எல்லாமே உண்டானு வந்திருக்கான். வேரியன்ஸ் வேற அடுத்த கணக்குல வேரியன்ஸ் வேற ஒரு பாப்போம். 10 ரூபா நீங்க 10 ரூபா சோ 20 மில்லியன் பிள்ளைகள் சோ பிராக்கெட் இங்க வெளுக்கணும்டா 24 மில்லியன் பிள்ளைகள் அப்புறம் இவரை இவரை பாக்குற இல்லையா வேரியன்ட் என்றது ஃபிளெக்ஸ் பாடிக்கும் ஆக்சுவலுக்கும் இடையிலான வேறுபாடு பிள்ளைகளாம் இவர்ல மாற்றம் இல்லை தானே பிள்ளைகள் சோ இவரும் 24 மில்லியன் சோ டாஷ் பாருங்க அடுத்தது ஃபிக்ஸ் காஸ்ட் நிலையான செலவு இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா நிலையான செலவு பத்தி பேட்டன் மாற போகுது இதுவரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா யாராவது ஒருத்தர் ஓகேயா ஓகே ரைட் இப்போ நிலையான செலவுக்கு வாங்க பண்ணுங்க இதுல இன்னொரு ட்ரிக்ஸ் ஒன்று வர போகுது பாருங்க நிலையான செலவுக்கு வந்தமெண்டா எவ்வளவு சொல்லப்பட்டிருக்க நிலையான செலவு பிள்ளைகள் 12 மில்லியனா இப்ப சாரி ஆக்சுவல் சாரி ஃபிக்ஸ் காஸ்ட் 10 மில்லியன் இல்லையா 10 மில்லியன் இங்க பாருங்க 10 மில்லியன் இந்த பிள்ளைகள் காஸ்ட் ஓ ரெவென்யூ பர் யூனிட் வராது ஏனால் அலகுக்கு இது மாறாது தானே அலகு பூஜ்ஜியமாக இருந்தாலும் 10 மில்லியன் 10 மில்லியன் தானே பிள்ளைகள் சோ இவன் டாஷ் நிரூபமாக நீங்க போடலாம் ஒரிஜினல் நெகிழ்வு பாதிட்டுக்கும் கொண்டு வருவோம் மூலப்பாதிட்டுக்கு என்ன பெருமதி வருதோ பிள்ளைகள் அந்த பெருமதியே தான் எங்கையும் வருவார் நெகிழ்வு பாதிட்டுக்கும் வருவார் அப்ப இங்க ஆக்சுவல் தமிழ்கள் சொல்லியிருக்கான் சோ 10 மில்லியன் சோ டாஷ் வேரியன்ஸ் இல்லை கடைசி நாம ப்ராஃபிட் பார்த்தோம்டா ப்ராஃபிட் லாபம் 20 மில்லியன் இங்க 2 உங்களுடைய அழகொன்றிற்கான வருமானம் அல்லது கிரயத்தை உண்மையான அழகாக இருக்கும் நெகிழ்வு பாதுகாட்டிற்கும் பிளக்ஸ்டுக்கும் ஆக்சுவலுக்கு நெகிழ்வு பாதுகா எப்படி இருக்கும் நேரம் கொடுக்க பாருங்க காஸ்ட் ஓ ரெவென்யூ பர் யூனிட் அலகொன்றிற்கான கிரயம் அல்லது வருமானம் தர உண்மையான அலகுகள் ஆக்சுவல் குவாலிட்டி அப்ப இது கண்டுபிடிக்கலாம் தானே பிள்ளைங்க நோட் பண்ணுங்க ரெண்டாவது கல்வியை ட்ரை பண்றீங்களா பிள்ளைகள் ரெண்டாவது செய்யுமாவும் நான் செய்து காட்டேன் நீங்க ரெண்டாவது செய்யுங்க முதல்
பிள்ளைகள் சொல்லுங்க பிள்ளைகளா, செய்தா சொல்லுங்க அவர்களா. அழகிற்குரிய விற்பனை பட்ஜெட் வேரியபிள் காஸ்ட் பர் 1 யூனிட் இஸ் 30. அப்ப அதுல வேரியபிள் காஸ்ட் உங்களுக்கு பட்ஜெட் தந்துட்டாங்க என்ன, இப்ப காஸ்ட் பர் யூனிட் போல 30. ஓகே, டோட்டல் ஃபிக்ஸ்ட் பட்ஜெட் வந்து 25 மில்லியன். ஓகே, இப்ப இவர் வந்து 25 மில்லியன் இல்ல இல்லையா, இப்ப டோட்டல் 25 மில்லியன் ஆக்சுவல் சேல்ஸ் 6 மில்லியன். அப்ப பட்ஜெட் சேல்ஸ் வந்து எவ்வளவு, 5 மில்லியன். சோ பகனக்கு வரலாம் பிள்ளைகள், இவர் 6 மில்லியன், இவர் 6 மில்லியன், இவர் 5 மில்லியன். இங்க பாருங்க, நான் காட்டுறேன். பின்ன பணக்களை வந்து தந்து காம்பளை பாருங்க, ஆக்சுவல் சேல்ஸ் குவாண்டிட்டி 6 மில்லியனா. அப்ப அதே தான் நீ பண்ணுவ, ஃபிளெக்சிபிள் சேல்ஸ் குவாண்டிட்டிக்கு பாருங்க, பட்ஜெட் சேல்ஸ் குவாண்டிட்டி 5 மில்லியனா. கண்டுபிடிக்கலாம்
அஞ்சு மில்லியன் தான் 30 வர உள்ள நீங்க ஸ்டாக் அப் பண்ணி காது கேளு அப்ப நாங்க அசியூம் பண்ணிக்கிறோம் ப்ரொடக்ஷனும் சேல்ஸும் என்ன இருக்கும் சமமாக இருக்கும் சோ 5 மில்லியன் 30 வர போடு பிள்ளைங்க 150 மில்லியன் இல்ல பிள்ளைங்க 150 மில்லியன் ரைட் இப்போ என்ன செய்ய போறோம் அந்த பிள்ளைகள் ஃபிளெக்சிபிள் இத கண்டுபிடிக்க போறோம் என்னது கோஸ்டோ ரிவென்யூ பர் யூனிட் இன்டராக்ஷன் சேல்ஸ் பாயிண்ட் சோ 50 ல 6 வரும் 300 மில்லியன் இல்ல பிள்ளைங்க 180 அஞ்சு ரூபாய் இப்ப இனி ஆக்சுவலுக்கு வருவோம் பிள்ளைகள் இனி ஆக்சுவலுக்கு வந்தோம்டா ஆக்சுவலுக்கு வரைக்கும் வந்து பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் வேரியபிள் காஸ்ட் வந்து 48 ரூபாய் 32 ரூபாய்மா சோ இப்ப 6 மில்லியன் தர 48 எவ்வளவு தர போடு பிள்ளைகள் எடுக்குவோம் ஆறு தர 48 20 மில்லியன் இங்க பாருங்க பிள்ளைகள் பாருங்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் எடுத்துடம் பாருங்க இப்படி நான் கணக்கு முடிச்சு காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள் இப்ப வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போறோம் இங்க வேரியன்ஸ் ஏன் இங்க பிரைஸ் எல்லாம் மாறுது யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் முதல் கணக்குல வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் பிரைஸும் ஆக்சுவல் சமரம் வந்தபடி வேரியன்ஸ் அறியல இங்க மாற போகுது வேரியன்ஸ் பிளெக்ஸுக்கும் ஆக்சுவலுக்கு தான் பார்ப்போம் ஏன் நாங்க பிளெக்ஸுக்கும் ஆக்சுவலுக்கும் பார்க்க போறோம்டா பிள்ளைகள் இந்த பிளெக்ஸ்ன்றது ஸ்டாண்டர்டுக்கு சம்பளம் இருக்கும் ஏன் ஒன்று ஆக்சுவல் ஒன்று பட்ஜெட் அது ஸ்டாண்டர்ட் அப்ப ஞாபகம் சொல்லணும் அப்ப அவங்க கூட இவர் 300 மில்லியன் நான் உண்மையா வந்த 288 மில்லியன் சோ 12 மில்லியன் அட்வு பாதகம் இப்போ நான் ஞாபகம் வரும் வருமானம் குறைந்தால் பாதகம் செலவீனம் குறைந்தால் சாதகம் அது ஞாபகம் வரும் வேறு இப்போ வேரியபிள் கோ 180 மில்லியன் வரை கொண்டு வந்தாங்க வந்தது 192 மில்லியன் சோ இங்கே அட்வு எவ்வளவு அகைன் 12 மில்லியன் அட்வு ஃபிக்ஸ்ட் பாதகம் 25 மில்லியன் வரை கொண்டு வந்தாங்க வந்தது 20 மில்லியன் சோ இங்க ஃபேவரபிள் பிள்ளைங்க 5 மில்லியன் ஃபேவரபிள் ஏ செலவினம் குறைஞ்சி இருக்கு प्रॉफिट பார்த்தா பண்டா 250 75 மில்லியன் பிள்ளைகள் இங்க 15 இங்க பார்த்தா பண்டா 120 120 25 போனா 95 மில்லியன் இங்க 288 96 மில்லியன் சரியா பிள்ளைங்க புள்ளையா பாபம் 288 மைனஸ் 192 மைனஸ் 20 76 மில்லியன் பிள்ளைங்களா 76 மில்லியன் இங்க ஆட்டோமேட்டிக்கா பார்க்கலாம் 24 5 போனா 19 மில்லியன் அட்வர்ஸ் இப்போ டபுள் செக் பண்ணலாம் பாருங்க 25 மில்லியன் வர வேண்டியது 76 மில்லியன் வந்திருக்கு ஆகும் எவ்வளவு அட்வர்ஸ் வர போகுது 19 மில்லியன் அட்வர்ஸ் வர போகுது இதுதான் பிள்ளைகள் பிளெக்சிபிள் பட்ஜெட் நோட் பண்ணிக்கோங்க ஏதா டவுட்னா கேளுங்க
பிள்ளைகள், இந்த பாதையீடு சம்பந்தப்பட்ட விஷயம் முடிச்சிட்டோம். அதாவது பியூர் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், முகாமைத்துவ கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் முடிச்சு. உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் வந்து தனியாக முகாமைத்துவ கணக்கு மட்டும் வராது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு முகாமைத்துவ கணக்கோட மேத்தமெட்டிக்ஸ் ஏரியாவும் வரும் இல்லையா. சோ அந்த ஏரியாவில் நாங்கள் அடுத்தது பார்க்க வேண்டிய விஷயம் அடுத்த இந்த டியூட்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க உங்களுக்கு தெரியும். இந்த டியூட் உங்களுக்கு புதன்கிழமை நான் சென்ட் பண்ணுவேன். சரி பிள்ளைகள், அடுத்த பட்ஜெட்டிங் டூ பட்ஜெட்டிங் ஒன் முடிச்சிட்ட பிள்ளைகள் டைம் சீரீஸ் இல்லையா பிள்ளைகள். இந்த டைம் சீரீஸ் நாங்கள் பார்க்கணும் பிள்ளைகள். டைம் சீரீஸ்லாம் ஃபோகாஸ்டிங் எல்லாம் பார்ப்போம் பிள்ளைகள். நீங்கள் ஆல்ரெடி பிஎல் டூவில் படிச்சிருப்பீங்க இல்லையா, மேக்ஸில் படிச்சிருப்பீங்க ஃபோகாஸ்டிங் எதிர்கூறல்கள். ஸோ அந்த விஷயத்தில் இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரெண்ட் போக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் அந்த ஏ கல்குலேஷன் பி கல்குலேஷன் அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். சரியான அதே விஷயத்தில் இருப்பீங்க. வரப்போகுது போக்கு சாரம் வச்சு கண்டுதான் பிள்ளைகள். நாங்கள் மல்டிபிளிகேட்டிவ் மாடல் அடிக்டிவ் மாடலில் வச்சு நாங்கள் கணக்கு செய்ய போகிறோம் பிள்ளைகள். சரியான கூட்டல் முறை மற்றும் பெருக்கல் முறை அடிப்படையாக கொண்ட பிள்ளைகள் நாங்கள் எப்படி ஒரு எதிர்கூறங்களை நாங்கள் கிரியேட் பண்ணலாம், ஒரு போக்கை வச்சு கிரியேட் பண்ணலாம் விஷயம் தான் அடுத்த கிளாஸ் பார்க்க போறோம். என்னடா பட்ஜெட்டோட சம்மந்தப்படுற விஷயம் பிள்ளைகள். சரியான அது முடிச்ச மாதிரி சொன்னாலும் சின்ன ஒரு செக்ஷன் ஒரு ஒன் ஹவர்ல முடிஞ்சிடும் பிள்ளைகள். அதனால ப்ராக்டிஸ் கொஸ்டின் வளமே தர மாதிரி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு தருவன் பிள்ளைகள். ஸோ அது மாத்திரம் இந்த பட்ஜெட்டோட செக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ வார கிளாஸோட இந்த பட்ஜெட்டிங் முடிஞ்சிடும். உங்களுக்கு ஹோம்ஒர்க் பிள்ளைகள் ஃபிளெக்சிபிள் பட்ஜெட் நீங்க பழைய கேஇடூ பேப்பர் டவுன்லோட் பண்ணலாம். சிஎஸ்சி இல்லாம அந்த வெப்சைட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பழைய பேப்பர் கேஇடூ உங்களுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னா கேஇடூ என்ற பேர்ல இருந்தது. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் என்ற பேர்ல இருந்தது பிள்ளைகள். கேஇடூ கூகுள்ல போய் டவுன்லோட் பண்ணலாம் பிள்ளைகள். அதுல நீங்க செய்ய வேண்டியது 2015 மார்ச் பேப்பர் நோட் பண்ணிக்கொள்ள பிள்ளைகள். 2015 மார்ச் அதுல கடைசி கேள்வி வந்திருக்கு பிள்ளைகள். கடைசி கேள்வி வேரியன்ஸோட சேர்த்து வந்திருக்கு. ஆல்ரெடி வேரியன்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பட்ஜெட்டும் முடிச்சிடும், ஃபிளெக்ஸ் பட்ஜெட்டும் முடிச்சிடும். ஸோ ரெண்டும் அட்டம் பண்ணணும் 2015 மார்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் 2016 மார்ச் ஃபிளெக்ஸ் பட்ஜெட் வந்திருக்கு. 2016 மார்ச் அதே மாதிரி பிள்ளைகள் 2017 செப்டம்பர் அண்ட் 2018 மார்ச் அந்த நாலு பேப்பர் நீங்க செய்துட்டு வரணும். நெகிழ்வு பாதையீடு ஆனா 2015 மார்ச்ல நெகிழ்வு பாதையீடு முரணோட சேர்த்து வந்திருக்கு. சோ நீங்க முரணும் சேர்த்து செய்யணும், வேரியன்ஸும் சேர்த்து செய்யணும். அடுத்த கிளாஸ் டைம் சீரீஸுக்கு போறதுக்கு முதல் இந்த 2015 மார்ச் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி போட்டுதான் நான் டைம் சீரீஸுக்கு போவேன். சில பிள்ளைகள் 2015 மார்ச் பேப்பர் வேரியன்ஸோடையும் நெகிழ்வு பாதையோடையும் இருக்க கேள்வி நான் டிஸ்கஸ் பண்ணி போறேன். இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணலாம், ஆனா நீங்க செய்து பார்க்காம நான் டிஸ்கஸ் பண்ணி அதில் பிரயோசனம் இல்ல பிள்ளைகள். சோ நீங்களுக்கு படிச்ச விஷயத்தில் இப்ப செய்து பார்ப்போம். நீங்க செய்து பார்த்தா போல நான் டிஸ்கஸ் பண்ணாதது அதில் பிரயோசனமா இருக்கும். சோ அடுத்த ஒரு காமர் 20 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். நீங்க செய்து வந்தீங்கன்னா ஜஸ்ட் நான் பக்கத்து போன செய்தாதான பிள்ளைகள். சோ அடுத்த கிளாஸ் இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணி போடும் டைம் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ தயவு செய்து பிள்ளைகள் படிச்சு அவளத்தையும் கவர் பண்ணி கொள்ளுங்க. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க என்னென்ன விஷயம் தியரி பார்த்துருக்கோம். முதலாவது கிளாஸ் தியரி தான் பார்த்து கொஞ்சம் நாங்க நல்லா பிராக்டிஸ்ல போனோம்னா ஈஸியா இருக்கும். சரி சோ வார கிளாஸ் நான் உங்களுக்கு 15 மார்க் செய்வேன் பிள்ளைகள். செய்து போட்டு டைம் சீரீஸுக்கு போவேன். உங்களுக்கு டைம் சீரீஸ் டியூட் புதன்கிழமை எல்லாருக்கும் கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கும். நீங்க புதன்கிழமை டவுன்லோட் பண்ணி அதோட பார்த்துட்டு வரலாம். அதுக்கு முதல் நீங்க என்ன செய்யணும் சொன்னா பிஎல் டூல படிச்சாக்க பிஎல் டூல திருப்பி அதோட ரீகேப் பண்ணிட்டு வந்தா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரி அடுத்த கிளாஸ் சந்திப்போம் பிள்ளைங்க.